ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நவாஸ் ஈசி குக்ஸ். இன்றைக்கி கேரளா சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் தேவையான பருப்பு வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய், தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளி ஊற்றிக்கணும். இன்றைக்கூட டிப்பு, புளி நம்ம எடுத்து வைக்கும்போது பூச்சியும் வண்டு விழாமல் இருக்கிறதுக்காக புளியோட உப்பு சேர்த்து அதை எடுத்து வச்சோம்னா பூச்சி வண்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். காய் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் போதும். அதுக்கப்புறம் வெண்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கடைசியாக கலக்கிறதுக்காக தேங்காவை வறுத்துட்டு மல்லித்தூளை போட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் சீரகம் லவங்கம் சேர்த்து வறுத்துக்கலாம். அதை பொடி பண்ணி குழம்புல சேர்க்கணும். வெண்டைக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருவோம். வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் மல்லி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது இது கூட சேர்த்து ஒரு கொதி விடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி போட்டு தாளிச்சு